ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் மண்ணா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மண்ணிலதான் சாமி காசை போறப்போ கண்டிப்பா என்னைக்கு நஷ்டமாகாது. ஒரு மலைக்காண்டிதான் நான் வெயிட் ஸ்டைலா இருக்கணும், நான் வெளியில ஃபாரின்ல போய் நல்லா செட்டில் ஆகணும், அதுதான் என் லட்சியமே. இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரே வேஸ்ட், போர் போர். எனக்காண்டி ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு சாமி. படிப்பும் படி, அதை வேணாம் நான் குறை சொல்லல, படிப்பும் படி, நம்ம நிலைமையும் புரிஞ்சு பேசாமி. எனக்காண்டி கொஞ்சம் விவசாயமும் பண்ணு சாமி, அதுவே எனக்கு போதும் சாமி. ஆனா எதையும் காணும், லோன் வாங்கிதான் அதுவும் போட்டேன். இப்ப லோனை கூட கட்ட நம்மகிட்ட காசு இல்லையே, என்ன பண்றது? நான் போனந்தான் என்ன ஆகலாம், சித்தப்பா சொல்ற மாதிரி வேணா கேட்போம். கண்டிப்பா அதாப்பா, அப்படி பண்ணாதான் நம்ம முன்னேற முடியும். அப்படி பண்ணி என்கிட்ட மட்டும் அமௌண்ட் கொடுங்க, நான் போய் செட்டில் ஆகுறேன், நீங்க கூடயே வாங்க. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? என் பிள்ளைகிட்ட என்னென்னமோ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்னை ஏன்டா உசுர கொல்லுறீங்க சொல்றோம். டேய், ஏன்டா நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிற? எல்லா பேரும் அண்ணன், மூத்த அண்ணன், ரெண்டாவது அண்ணன் எல்லா பேரும் கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? எல்லா பேத்தையும் பார்த்தல, எப்படி செட்டில் ஆகிருக்காங்க பார்த்ததில்ல, நீ மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிற. எல்லா பேரும் இந்த ஊருக்காரங்க மாதிரியே நீயும் இருக்கிற. நம்ம குடும்ப குடும்பத்திலேயே நீ ஒருத்தந்தாண்டா அப்படி இருக்கிற. ஏன்டா கூடுறா? உன் மயன் கேட்கிறான், யா நான் கேட்கிறேன், ஏன்டா நீ கொடுக்க மாட்டேங்கிற? அன்னைக்கு நீயே பார்த்தல, உன்னை எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? 3 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்க, அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னை கீழே அடிச்சு தள்ளி விட்டாங்க, உன் மாடு ஆடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க, அது பட்டும் நீ திருந்த மாட்டிய. ஏன் ஏய், நீ என்ன பாடுறா? நான் எப்படி ஃபேஷனா இருக்கேன், உன் அண்ணன் எல்லா பேரும் எப்படி ஃபேஷனா இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா எப்படி இருக்கிற? அப்படியே கிளவேன் கணக்கட்டா இருக்கிற, ஏன்டா அப்படி? இங்கப்பா நீ ஒழுங்கு மரியாதை கொடுக்கல, உன் தம்பி தானா, நானே உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. ஹலோ, ஆமா, போன வருஷம் வாங்கினிய 3 லட்சம் ரூபா எப்போ கட்டுவ? உன் டிராக்டர் தூக்கி உனக்கு புத்தி வர மாட்டேது. என்ன சொல்ல போற, மழை இல்லை அதானே? மழை எப்பயா பெய்யும்? இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு வேற அவனுக்காக கொடுத்துடாத போ, இம்சைப்படுத்தாது. எப்போ பணத்தை கட்டுவ 3 லட்சம் ரூபாயை? அட அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு ஜப்தியில் உன் நிலத்தை போட்டு விட்டோன்னு வச்சுக்கேன், யாராவது ஏழை எடுத்து பார்த்துருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உனக்கு வாய்ப்பு கொடுத்து இதாகி போச்சு. ஏன் உன்ட்டு 3 லட்சம் ரூபா இல்லையா? கண்டிப்பாக கட்டிடுவேன். உன் டிராக்டரை தூக்கிட்டேன், நான் மாடை தூக்கியாச்சு, எல்லா மணியும் உனக்கு அறிவு வர மாட்டேது இல்லை. உனக்கு தெரியாது, வர 25 தேதிக்குள்ளே பணத்தை கட்டு, 3 லட்சம் ரூபாய் கட்டு, அவ்வளோதான். சும்மா லோன் உனக்கு கொடுப்பாங்களா? ஆ, கட்டிடு, போனை வைக்கிறேன், இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான், அந்த இடம் உனக்கு இருக்காது. போனவை
சொல்லுப்பா. நான் என் அப்பா டீம் போறப்பா நீ கண்டிப்பா. ரெடி ஆயிருச்சு, பத்து லட்சத்தை கொடுத்துட்டு அடுத்த வாங்கிட்டு போயிட்டே இருங்க, போய் என்ஜாய் பண்ண போறேன் லைஃப்ல செட்டில். இனிமேல்